வெல்கம் டு கோல்டு ரோஜா சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் வெஜிடபிள் புலாவ் பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் எடுத்து வச்சுருக்கோம். அது என்னென்னன்றதை பார்த்துடலாம். ஒரு கப் அளவுக்கு பாஸ்மதி ரைஸு ரெண்டு டைம் வாஷ் பண்ணிவிட்டு ஒரு ஹாஃப் அன் அவர் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கோம். மீடியம் சைஸ் வெங்காயம் ரெண்டு நீலவாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு அஞ்சு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன் நீலவாக்கில். ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா இலை க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். தாளிக்கிறதுக்கு அனாசிப்பூ ஒரு மூணு, கிராம்பு ஒரு ஆறு பீஸ் எடுத்துருக்கோம், பிரியாணி எலை ஒரு ரெண்டு, ஏலக்காய் ஒரு ஆறு பீஸ் எடுத்துருக்கோம், ஒரு பத்து பதினஞ்சு முந்திரி பருப்பு எடுத்துருக்கோம், சின்ன சைஸ் பட்டை ரெண்டு எடுத்து வச்சுருக்கோம். எல்லாமே ஒரு கப்பளவுக்கு எடுத்து வச்சுருக்கோம். கேரட்டு ஒரு கப்பளவுக்கு குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். பீன்ஸ் ஒரு கப்பளவுக்கு குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். பட்டர் பீன்ஸு ஒரு கப்பளவுக்கு எடுத்து வச்சுருக்கோம். இதுக்கு பதிலாக பட்டாணி சேர்த்துக்கலாம், உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம், காலிஃப்ளவரும் சேர்த்துக்கறலாம், டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இஞ்சி பூண்டு விழுது ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கறலாம். இவ்வளோதான் இதுக்கு தேவையான பொருட்கள். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் அடுப்பில் வச்சுக்கறலாம். இப்போ நம்ம குக்கரில் தான் பண்ண போகிறோம். அகலமான பாத்திரம் இருந்தால் கூட நம்ம அதுலேயும் பண்ணிக்கிறலாம். குக்கர் காய்வு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கறலாம். அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய் சேர்த்துக்கறலாம். ஃபுல்லாகவே நெய் சேர்த்து பண்ணணும் அப்படின்னா சாப்பிடும்போது ரொம்ப திகட்டும். அதனால் ஆயில் கொஞ்சம் நெய் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டோம்னா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். நெய் ஆயில் ரெண்டும் நல்லா சூடேறிடுச்சு. இப்போ நம்ம தாளிக்கிறதுக்கு எடுத்து வச்சுருந்த பட்டை, கிராம்பு, அனாசிப்பூ, முந்திரி பருப்பு எல்லாம் இதெல்லாம் சேர்த்துக்கறலாம். இது லைட்டாக பொரியட்டும். கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம், பச்சை மிளகாய் ரெண்டையும் ஆட் பண்ணிக்கிறலாம். வெங்காயம் ஓரளவுக்கு வதக்கினா போதும். வெங்காயம் ரொம்ப வதக்கக்கூடாது. ரொம்ப வதங்கிருச்சு அப்படின்னா புலாவ் கலர் சேஞ்ச் ஆயிரும். போதும். இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருந்த புதினா இலையை இதில் சேர்த்துக்கறலாம். இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கறலாம். இப்போ புதினா இலையும் நல்லா வதங்கிருச்சு. இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கறலாம். இதையும் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கறலாம். பச்சை வாசனையெல்லாம் போயிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் இதில் சேர்த்துக்கறலாம். ஆயிலோடு நல்லா வதக்கி விட்டுக்கறலாம். காய்க்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கறலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே வச்சிடலாம். காய் ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம ஊற வச்சு வச்சுருந்த பாஸ்மதி ரைஸை தண்ணி இல்லாமல் இதில் சேர்த்துக்கறலாம். எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கறலாம். ரொம்ப கிளற வேண்டாம், அரிசி உடஞ்சிரும். இப்போ அரிசிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கறலாம். இந்த கப்பில் ஒரு கப் அளவுக்கு அரிசி எடுத்தோம். ஒன்றே முக்கால் கப் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கறலாம். அரிசிக்கு ஒன்றரை கப்பு போதும். காயெல்லாம் சேர்த்து போட்டதுனால நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்து ஊற்றிக்கறலாம். இந்த அளவுக்கு சேர்த்து ஊற்றினா போதும். இது நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கறலாம். முன்னாடியே காய் வேகும்போது கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம். டேஸ்ட்டு பார்த்துக்கிட்டு உப்பு கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாம் நல்லா கலந்துட்டோம். அடுப்பை இப்போ ஹையில் வச்சு லேசாக மூடி வச்சிடலாம். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ஒரு வாட்டி நல்லா கிளறி விட்டுடலாம். ஈஸியாக பண்ணிடலாம். லன்ச் பாக்ஸ் கொடுக்குறது கரெக்டாக இருக்கும். அடுப்பை லோவாக வச்சுட்டு ஒரு விசில் மட்டும் வச்சு ஆஃப் பண்ணிவிட்டு பார்க்கலாம். ஒரு விசில் வச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோம். இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா உதிரியாக பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது. சாப்பிடவும் நல்லாயிருக்கும். இது ரொம்ப கிளற வேண்டாம், மெதுவாக கிளறி விட்டால் போதும். அவ்வளோதான், வெரி சிம்பிள். பொட்டேட்டோ ஃப்ரை எடுத்துக்கறலாம், கத்திரிக்காய் ஃப்ரை எடுத்துக்கறலாம், ஆனியன் ரைத்தா வச்சுக்கறலாம். அது இன்னும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்தா இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு நம்ம கோல்டு ரோஜா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.